So factorize model 3. So model 3 la product vandu negative vandirukku. Okay, product negative vandirukku, sum vandu plus la irukku. So inge coefficient, first coefficient enna irukku check panikkano, 1 irukku. So take the product. So constant minus 9 irukku, sum enna irukku plus 8 irukku. Okay, then inge subtract sign vandhuchuna, minus vandhuchuna enna pannanum sonna, இது ரெண்டையும் இதனோட ஃபேக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி கீழே இருக்கிற சைன் வந்து பிக்கர் நம்பருக்கு போடணும். இதனோட ஃபேக்டரை சப்ட்ராக்ட் பண்ணா இது வரணும், இந்த சைன் வந்து பிக்கர் நம்பருக்கு போடணும். ஓகே, ஸோ அப்போ நைனோட ஃபேக்டர் எழுதலாமா? நைன் வந்து எந்த டேபிளில் வரும்? 1 9 சார், 3 3 சார். ஸோ எதை சப்ட்ராக்ட் பண்ணுனா இங்கே இருக்கிறது வருது, இதை சப்ட்ராக்ட் பண்ணுனா கீழே இருக்கிறது வருது. ஓகே, 1 9 சப்ட்ராக்ட் அண்ட் புட் பிக்கர் நம்பர் சைன். ஸோ இங்கே இருக்கிற சைன் பிக்கர் நம்பருக்கு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே எழுத வேண்டியதுதான். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 9. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம், இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ டேக் த கான்ஸ்டன்ட் மைனஸ் 45, தென் பிளஸ் 4, சம் வந்து பிளஸ் 4. தென் இங்கே என்ன சைன் இருக்கு? சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் இருந்தால் என்ன சொன்னேன்? சப்ட்ராக்ட் பண்ணுனா இதனோட ஃபேக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணா இந்த சைன் இது வரணும், இந்த சைன் வந்து பிக்கர் நம்பருக்கு போடணும். அப்போ 45-ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 145, 315, 59. 10 டேபிள்ஸ் வரைக்கும் செக் பண்ணாலே மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் எதை சப்ட்ராக்ட் பண்ணா 4 வருது? 5 9s ஆர் 5 9s ஆர். ஸோ இப்போ இதில் எது இதனோட கீழே இருக்கிற சைன் எதுக்கு போடணும்? பிக்கர் நம்பருக்கு தான் போடணும். கீழே உள்ள சைன் பிக்கர் நம்பருக்கு போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், மைனஸ் 16. ப்ராடக்ட் இஸ் மைனஸ் 16, சம் இஸ் பிளஸ் 6. சப்ட்ராக்ட் சைன் வந்தால் என்ன சொன்னேன்? ஸோ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுனா இதனோட ஃபேக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் இது வரணும், இந்த சைன் பிக்கர் நம்பருக்கு போடணும். 16 எந்தெந்த டேபிளில் வருது? 116 சார் 16, 28 சார் 16, 44 சார் 16. ஸோ எதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது வருது? 6 வருது, 2 8. ஸோ 2 8, இந்த சைன் எதுக்கு போடணும்னு சொன்னேன்? இதுக்கு போடணும். ஸோ ஆல்டர்னேட் வந்துச்சுன்னா ரெண்டும் ஆல்டர்னேட் சைன் தான். மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ராடக்ட் மைனஸ் வந்துச்சுன்னா ஆல்டர்னேட் தான் வரும். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா சேம் சைன் வரும். ஓகே, தென் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 8. ஓகே, தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஒன், மைனஸ் 42. ப்ராடக்ட் இஸ் மைனஸ் 42, தென் சம் இஸ் பிளஸ் 1. ஸோ சப்ட்ராக்ஷன் சைன் வந்திருக்கு, என்ன பண்ணணும்? ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணா கீழே இருக்கிறது வரும் சார், போடணும். இந்த சைன் வந்து பிக்கர் நம்பருக்கு போடணும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் சொன்னீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ 142, 221, 314, 67. ஸோ எதை சப்ட்ராக்ட் பண்ணா 1 வருது? 67-ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 1 வருது. ஸோ அப்போ 67, இந்த சைன் எதுக்கு போடணும்? பிக்கர் நம்பருக்கு போடணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ பிக்கர் குவாட்ராட்டிக்காக இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, ஸோ சேம் வே நீங்கள் அந்த 10 சம்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? பாலினாமியல் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டு அதனோட சொல்யூஷனையும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிரும்.